நான் நண்பரது விட்டு விழாவிற்கு சென்றிருந்தபொழுது ஒரு ஆடிட்டரும் வந்திருந்தார் அவரது வேடிக்கையான பேச்சில் மயங்கி அவரை சுற்றி ஒரு கூட்டமே இருந்தது நானும் அருகில் சென்று கவனித்தேன் அவர் சொன்ன செய்தியை இங்கு தருகிறேன் எங்க ப்ரொஃபஷன் ஒரு பவர்ஃபுல்லானது எங்களால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் வேடிக்கைக்காக எங்கள் வட்டத்தில் உலாவும் ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்கள் இராமாயணத்தில் இந்திரஜித்தின் பானத்தால் அடிபட்டு கிடக்கும் லக்ஷ்மணன் அவனை காப்பாற்ற சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரும்படி அனுமன் பணிக்கப்படுகிறான் அனுமன் சஞ்சீவி மூலிகை தேடி சலித்து போய் சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறான் லக்ஷ்மணன் பிழைத்து கொள்கிறான் யுத்தம் முடிகிறது அனைவரும் அயோத்திக்கு திரும்புகின்றனர் அயோத்தி திரும்பி அனுமன் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வருவதற்கான பயணப்படிக்கு விண்ணப்பிக்கிறார் ஆனால் அவரது பயணப்படி மறுக்கப்படுகிறது காரணமாக ஆடிட்டர் அக்கவுண்டன் சுட்டிக்காட்டிய விவரம் அனுமன் சஞ்சீவி மூலிகை கொண்டு வரும் பயணத்துக்கு முறைப்படி அயோத்தி அரசானது அனுமதி பெறவில்லை ஒரு ஃபோர்த் கிரேட் ஆஃபீஸர் எனவே அவருக்கு வான்வழி பயணம் அனுமதி இல்லை சஞ்சீவி பர்வதத்துடன் அனுமன் வந்தது எக்ஸஸ் லக்கேஜ் எக்ஸஸ் லக்கேஜ் இஸ் நாட் அலவுடு மேற்கொண்ட காரணங்களுக்காக அனுமனின் பயிரப்படி மறுக்கப்படுகிறது என்று எழுதிய ஆடிட்டர் அக்கவுண்டின் குறிப்பை படித்த அயோத்தி மன்னன் உடனே அனுமனை வர சொல்கிறார் அனுமனிடம் இது குறித்து சொல்ல அனுமன் கவலை கொள்கிறார் எஜமானே நீங்கள் இட்ட பணியை செய்யத்தானே பயணித்தேன் இதற்கு கூட பயணப்படி கிடையாதா என புலம்பிய அனுமனை தேற்றிய ராமன் கோப்பில் ப்ளீஸ் எக்ஸாமின் என எழுதி அரண்மனை ஆடிட்டர் அக்கவுண்ட்டுக்கு திருப்பி அனுப்புகிறார் கூடவே அனுமனுக்கு ஆடிட்டர் அக்கவுண்ட்டை நேரில் ஒருமுனை சந்திக்கும்படி அறிவுறுத்துகிறார் கவலையுடன் சென்ற அனுமன் ஆடிட்டர் அக்கவுண்டனிடம் சென்று பேசி பார்க்கிறார் ஆனால் பயணப்படி கிட்டுவதாக இல்லை இறுதியில் அனுமன் இதோ பார் இந்த பயணப்படியை நீ எனக்கு கிடைக்கும்படி செய்வாயானால் நான் அதில் இருபது சதவிகிதம் பங்களிக்கிறேன் என்று சொன்னவுடன் சற்று யோசித்த பிறகு சரி நீ போ உனது பயணப்படி கிடைக்கும் என்று பதில் வந்தது அதன் பிறகு இரண்டே நாளில் அனுமன் பயணப்படி சாங்ஷன் ஆகி அவருக்கு கிடைத்தது ஆச்சரியத்துடன் அனுமன் அந்த கோப்பை பார்த்தபொழுது அதே ஆடிட்டர் அவர் எழுப்பிய என்கொயரி அவரை கிளாரிஃபிகேஷன் எழுதி பயணப்படி சாங்ஷன் செய்திருந்தார் அனுமன் அயோத்தி மன்னனாகிய பரதனின் அனுமதியை பெறாவிட்டாலும் தற்போதைய மன்னனாகிய ராமனின் அனுமதி பெற்று பயணித்ததால் அவரது பயணம் அனுமதிக்கப்பட்ட பயணமாகிறது அனுமன் ஃபோர்த் கிரேட் ஆஃபீஸர் என்றாலும் அவசர நிமித்தம் காரணமாக பயணித்ததால் அவருக்கு வான்வழி பயணத்திற்கான அனுமதி அளிக்கப்படுகிறது அனுமன் சஞ்சீவி வேலை வர பயணித்தாலும் தவறான வேலை கொண்டு வந்திருந்தால் மீண்டும் பயணிக்க வேண்டியிருக்கும் எனவே சஞ்சீவி மலையை கொண்டு வந்ததினால் இந்த அதிகப்படியான பயணமும் செலவும் மிச்சமாகின்றது இந்த எக்ஸஸ் லக்கேஜ் அனுமதிக்கப்படுகிறது